தமிழகத்தில் மே 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றோடு நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு நிறைவு பெறக்கூடிய நிலையில் இன்று ஊரடங்கு நீட்டிப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. அந்த நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் மே 31 வரை ஊரடங்கு நீட்டிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக மகாராஷ்டிரா மாநிலத்திலும் மே 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்ட மாநில அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பாதிப்பு காரணமாக தமிழகத்தில் தற்பொழுது மே 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார், அவரோடு பேசலாம். அபினேஷ், இது குறித்த கூடுதல் தகவல்கள். காயத்ரி, தமிழகத்தில் இந்த ஊரடங்கு என்பது வரக்கூடிய மே மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்படக்கூடிய உத்தரவை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மிக நீண்ட ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை, ஒரு 8 பக்கத்திற்கான அறிக்கையை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். நாளையோடு இந்த ஊரடங்கு நிறைவு பெறக்கூடிய நிலையில தமிழக அரசு இந்த ஊரடங்கு உத்தரவை என்பது நீட்டித்திருக்கிறது. இதில் பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக ஒன்றை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல இருக்கிறேன். அதாவது ஊரடங்கு உத்தரவு 31/5/2020 நள்ளிரவு 12 மணி வரை ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு வரைமுறைகளுடன் தளர்வுகளுடன் நீட்டிப்பு செய்யப்படுகிறது என்கிற உத்தரவை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கீழ்காணக்கூடிய தடைகள் மறு உத்தரவு வரும் வரை அமலில் இருக்கும். அதாவது நான் சொல்லக்கூடிய உத்தரவுகள்லாம் அடுத்த உத்தரவு வர வரை இந்த 31 தேதி வரை செயல்படாது. தமிழகத்துல பள்ளிகள், கல்லூரிகள், பயிற்சி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள் வரக்கூடிய மே 31 தேதி வரை செயல்படாது. வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் வழிபாடு மற்றும் அனைத்து மத சார்ந்த கூட்டங்களும் வந்து தொடர்ந்து அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் திரையரங்குகள், கேளிக்கை கூடங்கள், மது கூடங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், கடற்கரை சுற்றுலா தலங்கள், உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், அதே போல நீச்சல் குளம், விளையாட்டு அரங்குகள், பெரிய அரங்குகள், கூட்ட அரங்குகள் போன்ற இடங்கள் எதற்கும் அனுமதி இல்லை. வரக்கூடிய 31 தேதி வரை இதற்கு எதற்கும் அனுமதி இல்லை. அதே போல அனைத்து வகையான சமய, சமுதாய, அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்வுகள் எதற்கும் விழாக்கள், கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களுக்கு வரக்கூடிய 31 தேதி வரை தமிழகத்தில் அனுமதி இல்லை. அதே போல பொதுமக்களுக்கான விமானம், ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்து, மாநிலங்களுக்கு இடையிலான ரயில் போக்குவரத்து, சென்னை மாநகரத்திலிருந்து பிற பகுதிகளுக்கான ரயில் போக்குவரத்து ஆகியவற்றுக்கு அனுமதி கிடையாது. மத்திய மாநில அரசின் சிறப்பு அனுமதி பெற்று இயக்கப்படும் ரயில், விமானம், பொது பேருந்து போக்குவரத்துக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல டாக்ஸி, ஆட்டோ, சைக்கிள் ரிக்ஷா போன்ற இந்த வாகனங்களுக்கும் தமிழகத்துல 31 தேதி வரை அனுமதி இல்லை. மெட்ரோ ரயில், மின்சார ரயில் ஆகிய இரண்டுக்கும் 31 தேதி வரை இந்த ஊரடங்கு என்பது நீட்டிக்கப்படுகிறது, அதற்கும் அனுமதி இல்லை. அதே போல தங்கும் விடுதிகள், அதாவது பணியாளர்கள் தங்கக்கூடிய விடுதிகளை தவிர மற்ற தங்கும் விடுதிகள், ரிசார்ட்கள், ஹோட்டல்கள் யாரும் இந்த 31 தேதி வரை செயல்படாது, அதுக்கு அனுமதி கிடையாது. இறுதி ஊர்வலங்களில் 20 நபர்களுக்கு மேல் பங்கேற்க கூடாது என்கிற உத்தரவையும் தமிழக அரசு குறிப்பாக முதலமைச்சர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதே போல திருமண நிகழ்ச்சிகளுக்கு தற்போது உள்ள நடைமுறைகள் தொடரும் அப்படிங்கிற உத்தரவையும் இன்றைக்கு முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய 12 மாவட்டங்களில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து இந்த தளர்வுகள் ஏதும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகள் இந்த இந்த மாவட்டங்களில் எல்லாம் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும், எந்தவித தளர்வும் இல்லை. அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய 12 மாவட்டங்கள்ல
எந்த வித தளர்வும் இல்லை. ஏன்னா இங்க நோய் தொற்று இந்த 12 மாவட்டங்களில அதிக அளவுல இருக்கு. அதே போல நீலகிரி, கொடைக்கானல் மற்றும் ஏற்காடு சுற்றுலா தலத்திற்கு வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னா இது ஒரு மே மாதம், ஒரு கோடை கால மாதம், ஒரு ஒரு டூரிஸ்டுக்கான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சுற்றுலா பயணிகளுக்கு இந்த மலை பகுதிகளுக்கு, நீலகிரி, கொடைக்கானல் மற்றும் ஏற்காடு சுற்றுலா தலத்திற்கு வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்படுகிறது. அதே போல தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில், அதாவது கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ், அந்த பகுதிகளில் தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறைகள் தொடர்ந்து அங்க வந்து தொடர்ந்து அந்த நடைமுறைகள் எந்தவித தளர்வும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் தெளிவா குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பெருநகர சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர, அதாவது எக்ஸப்ட் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் தவிர பிற பகுதிகளை ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணிகளுக்கு மட்டும் அனுமதி தொடரும். அதாவது சென்னையை பொறுத்தவரை கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் நீங்களாக மற்ற இடங்கள்ல ஏற்கனவே அரசு கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸம்ஷனுக்கு மட்டும், அந்த தளர்வுகளுக்கு மட்டும் அந்த அனுமதி தொடரும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் தெளிவா குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ புதிய தளர்வுகள், அதாவது இந்த இந்த முறையான ஊரடங்குல இப்போது நாளையிலிருந்து நீட்டிக்கப்படக்கூடிய இந்த ஊரடங்கில் புதியதாக என்னென்ன தளர்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ஊரடங்கை படுப்படியாக விளக்குவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டக்கூடிய நிலையில உயர்மட்ட குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில இந்த தளர்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், திண்டுக்கல், புதுக்கோட்டை, அதே போல புதுக்கோட்டை, அதே போல சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் மற்றும் நீலகிரி ஆகிய 25 மாவட்டங்களுக்கு மட்டும் சில தளர்வுகள் வழங்கப்படுகிறது. அதாவது 25 மாவட்டங்களுக்கு மட்டும் சில தளர்வுகளை தமிழக முதலமைச்சர், குறிப்பாக தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களுக்குள் போக்குவரத்து இயக்கத்திற்கு மட்டும் தமிழ்நாடு இ இல்லாமல் இயங்க தளர்வு அளிக்கப்படுகிறது. அதாவது இந்த 25 மாவட்டங்கள்ல போக்குவரத்து வந்து என்பது அனுமதிக்கப்படுகிறது. அங்கு பாஸ் இல்லாம இந்த மாவட்டங்கள்ல போக்குவரத்து செல்லலாம். அதாவது கோவையிலிருந்து சேலம் போறவங்க இதற்கு முன்பாக ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இ பாஸ் வாங்கணும். அதாவது தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து டிஎன் இ பாஸ் என்கிற இணையதளம் மூலமா விண்ணப்பித்து இ பாஸ் வாங்கணும். ஆனா இப்போ இந்த மாவட்டங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மட்டும், போக்குவரத்து இயக்கத்திற்கு மட்டும் டிஎன் இ பாஸ் இல்லாம. அபினேஷ், இந்த ஊரடங்கு நீட்டிப்பு குறித்த அறிவிப்பு தொடர்பான விளக்கங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ தமிழகத்துல மே 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. 12 மாவட்டங்கள், சென்னை உட்பட 12 மாவட்டங்கள்ல ஏற்கனவே இருக்கிற கட்டுப்பாடுகள் இருக்கு. சில மாவட்டங்கள்ல தான், 25 மாவட்டங்கள்ல பல தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய கருத்து? முக்கியமா வந்து படிப்படியாக இந்த லாக்டவுன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இதுதான் ஒரு ஒரு சரியான வழிமுறையா பாக்குறேன். ஏன்னா எந்தெந்த மாவட்டங்கள்ல கேஸ் கம்மியா இருக்கோ அந்தந்த மாவட்டங்கள்ல இன்னும் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பர்டிகுலரா போக்குவரத்து, ஒரு மாவட்டத்திலிருந்து 100 மாவட்டத்துக்கு போகலாம் இந்த இந்த 12 மாவட்டங்களை தவிர அப்படிங்கிற போது நிச்சயமா வந்து அது வசதியா இருக்கும். நிறைய மக்கள் வந்து ஒரு மாவட்டத்துல 10 மாவட்டத்துல போய் பணிக்கு செல்வார்கள். அவர்களெல்லாம் வந்து இனிமே பாஸ் வாங்க வேண்டாங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்று. சோ நிச்சயமா இது வந்து எதிர்பார்த்தது, 31 வரைக்கும் இது நீட்டிக்கப்படும் லாக்டவுன் அப்படிங்கிறது, லாக்டவுன் 4.0 அது எதிர்பார்க்கப்பட்டது. மத்திய அரசும் அதேதான், அதே ரீதியாக ஒரு அறிவிப்பு உள்துறை அமைச்சகம் மாலை அறிவிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து உங்களுக்கு இந்த ரீட்ராயிங் ஆஃப் தி ஜோன்ஸ், அது வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு தளர்வு எந்தெந்த மாவட்டங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது மாநில அரசுகளுக்கு விடப்பட்டிருக்கிறது, வரவேற்கத்தக்கது. இது ஒரு சரியான அணுகுமுறை. அடுத்த இந்த 25 மாவட்டங்களில் அடுத்த 2 காலத்திற்கு அதிகமாக பரிசோதனைகள் செய்ய வேண்டும். மீண்டும் நோய் பரவு இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு அதிகமான அங்க டெஸ்டிங் நடத்தப்பட வேண்டும், மிகவும் முக்கியம்.
இல்ல இப்போ மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தினாதான், அதாவது ஒரு லாக்டவுன் தான் வந்து ஓரளவிற்கு மக்கள் நெருக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நோய் தொற்று பரவாம தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி 25 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தளர்வு அப்படிங்கிறது அங்க மேலும் வந்து தொற்று அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாதா? அதுக்குதாம்மா, அதாவது இந்த மாவட்டங்களை ஏன் இந்த தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாட்கள் 2.5 மாத காலம் பரிசோதனை செய்ததுல பெருமளவுல பரவல் அங்கு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில தளர்வுகள் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீண்டும் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம லாக்டவுன்லயே பர்மனண்டா இருக்க முடியாதுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், இப்ப இந்த 25 மாவட்டங்கள்ல டெஸ்டிங் சென்டர்ஸ் அதிகரிச்சு பெரும் அளவுல டெஸ்ட்கள் அடுத்த சில வாரங்கள், 2 வாரங்களுக்கு அதுக்கு பிறகு கூட, பட் இந்த 2 வாரங்கள்ல அதிகமாக டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா மக்கள் வெளியே வர வர மீண்டும் பரவல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது நடக்கிறதா என்று பார்த்து தேவை என்றால் மீண்டும் ஒரு லாக்டவுன் தேவைப்படலாம். உறுதியாக 100க்கு 100 அது தேவைப்படாது என்று சொல்ல முடியாது. சென்னை போன்ற இடங்களில் இந்த லாக்டவுன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு உடனடியாக சாத்தியமே இல்லை, அது எல்லோருக்கும் தெரிந்தது. அரசாங்கம் இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் சரியாக செய்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. இது பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது இப்ப இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தளர்வுகள் அப்படிங்கிறது தமிழகத்திற்கு எந்த அளவிற்கு உதவி புரியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? ஓரளவுக்கு நிச்சயமாக உதவி புரியுமா? ஏன்னா தொழில்கள், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது வந்து ஏற்கனவே இயங்க துவங்கி விட்டன. ஒன்லி நகராட்சிக்குள் இருக்கும் தொழிற்சாலைகளுக்கு தான் வந்து அனுமதி வழங்கப்படவில்லை, அதுவும் சென்னை போன்ற இடங்களில். அதனால வந்து தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெரிய நிறுவனங்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றும் இருக்காது. ஆனால் சென்னை வந்து நிச்சயமா ஒரு நம்ம ஸ்டேட்டினுடைய எக்கானமிக்கு சென்னை மிகவும் முக்கியம் பொருளாதாரத்துக்கு. அங்கு வந்து தொடர்ந்து ஒரு 2 வாரத்துக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்கிறது வந்து நிச்சயமா ஓவரால் வந்து நார்மல் சி வருமா என்றால் வராது. ஆனால் அது அரசாங்கம் அதையும் எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்க்கிறது வந்து சேஃபா ஒவ்வொரு படியா நம்ம இந்த தளர்வுகளை கொடுத்து கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுறான்னு பார்க்க முடியுமா அப்படிங்கறதுல அரசு முயன்று இருக்கிறது. அதனால அது வந்து ஒரு சரியான அணுகுமுறையா தான் பாக்குறேன். நன்றி திரு சுமன் சிராமன், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்காக. தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பூர்ணலிங்கம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மே 31 வரை தமிழகத்தில் தற்போது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாகத்தான் தளர்வு வழங்கப்படுங்கிற அடிப்படையில் 25 மாவட்டங்களில் சில தளர்வுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை? இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஊரடங்கு நீட்டுவதனால கேஸ்கள் குறைய போறதில்லை. ஏன்னா ஊரடங்கு நாம 50 நாள் ஏற்கனவே பண்ணியாச்சு. இந்த டிசீஸினுடைய இன்குபேஷன் பீரியடே வந்து 15 நாள் தான் மேக்சிமம். அது கூட 5 நாள்ல சிக்னல் ஃபைன்லாம் தெரியும். 15 நாளுக்கு பதிலாக 50 நாள் எல்லாரும் வீட்டில் உட்காந்து வச்சும் கேஸ் எல்லாம் கூட்டிட்டு தான் இருக்கு. அதனால இதை ஊரடங்கு நீட்டுறதுனால எந்தவித பயனும் இருக்கும்னு நான் நம்பலை. ஆனால் மாறாக தொழில்களும் தனி மனிதனுடைய வாழ்வும் பாதிக்கப்படுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை வந்து இதுக்கு மேலேயே நாங்கள் நீடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது தவிர்க்கக்கூடிய ஒன்று. இதை பண்ணிட்டு இன்டெலிஜென்ட்டாக இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அது தமிழகத்துக்கு நல்லதாக இருக்கும்னு என்னுடைய கருத்துங்க. மாதிரியான கண்ட்ரோல் பண்ணுற மெஷர்ஸ் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஆமாங்க, எப்படியுமே கேஸ் ட்ராக்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யார்கிட்டருந்து யாருக்கு போச்சு அப்படிங்கிறத பார்த்து அந்த யாருக்கு போச்சோ அவங்கள யார் அதை பரப்புறாங்களோ அவங்கள தான் முடக்கிறமே ஒழிய என்டையர் டிஸ்ட்ரிக்டையும் சிட்டிஸையும் முடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த எதையுமே பொதுவாக வந்து போலீஸ்காரனை வச்சு எதையுமே பண்ண முடியாது. போலீஸிங் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பண்ண முடியாது. மக்களை தன்னுடைய ஒரு இது கொண்டாந்து அவங்களுடைய கன்விக்ஷனோட அவங்களுடைய உதவியோட எல்லாத்தையும் பண்ணாங்கன்னா நிச்சயமா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். யாருக்கு இந்த வியாதி வேணும்னு யாரும் நினைக்கிறது இல்லையே. இப்ப வந்து அந்த வியாதிக்கு வந்தா என்ன செய்யணும்னு தெளிவா சொல்லணும். அதே மாதிரி வராம இருக்கிறதுக்கு என்ன தடுப்பு முறைகள்லாம் பயன்படுத்தணும்னு தெளிவா சொல்லணும். அது என்ன மக்கள் நிச்சயமா பண்ணுவாங்க. ஆனா
சோசியல் டிஸ்டன்சிங் சொல்றீங்க, ஸ்லம்ல இருக்கவங்களுக்கு எப்படி சோசியல் டிஸ்டன்சிங் பண்ண முடியும்? ஸ்லம்ல இருக்கிறவங்களெல்லாம் கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணி அங்க இருக்கவங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அவங்கள வந்து தனியா வச்சு பாக்கணுமே ஒழிய மொத்தமா நகரத்தையோ அல்லது டிஸ்ட்ரிக்டையோ லாக்டவுன்ல வச்சு அந்த லாக்டவுன் போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் அறிஞர்கள்லாம் சொல்றத பார்த்தா இந்த பிரச்சனை வந்து இன்னொரு 6 மாசத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க. 6 மாசமும் லாக்டவுன் பண்ண போறாங்களா? இல்ல, இப்போ லாக்டவுன்ங்கறதே வந்து அதிக அளவிலான ஒரு பரவல் இருக்காம இருக்கிறத அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழியும் தானே சொல்றாங்க. அப்படி பணியில இப்போ எவ்வளவு நாள் உள்ள எவ்வளவு வந்தது? முதல்ல 100 என்னமோ இருந்தது, இப்ப 10,000 வந்தது. எப்படி கூடியதுனால பயனும் இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. அதனால மக்களுக்கு பலவித கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு இது மக்களுக்காக செய்யறதுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா லாக்டவுனை யாரும் இந்த மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ண மாட்டாங்க. இந்த நோய் தொற்று வந்து மக்களோட சேர்ந்து எதிர்கொள்ளும் போதுதான் அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்றீங்களா சார்? அப்படித்தாங்க. ஏன்னா மேல இருந்து எல்லாத்தையுமே நாங்க டிசைட் பண்றோம், அவங்களை விட மாட்டோம், எங்களை விட மாட்டோம் அப்படின்னு பண்றதுல அர்த்தமே இல்லை. அதனால எந்த விதமான லாங் டேர்ம் பெனிஃபிட்டும் இருக்காது. மேல இந்த டிசீஸ் வேர்ல்ட் WHO-லயே சொல்லிட்டாங்க, இன்னும் 2 வருஷம் அல்லது 3 வருஷம் 4 வருஷம் கூட போகும்னு சொல்றாங்க. அவ்வளவு சீக்கிரமா இதை எலிமினேட் பண்ண முடியாது. மேலும் ஒரு இந்த மாதிரி ஒரு டிசீஸ்ல இருந்து ஒழிஞ்சுக்க முடியாது. அந்த டிசீஸை எதிர்கொள்ளணும் தைரியமா, ஆனா அதே சமயத்துல மக்களுடைய வாழ்வு ஆதாரங்களும் அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். இது ரெண்டையும் பார்க்கணும்னா இந்த லாக்டவுனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து எந்த பிரயோஜனம் இருக்காதுங்கிறது தான் நான் நினைக்கிறேங்க. நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து செய்தியாளர் அவினேஷிடம் பேசலாம். அவினேஷ், இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், எது போன்ற நடைமுறைகளை வந்து தொடர்ந்து செயல்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நம்ம தொலைபேசி வாயிலாக வந்த நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்க வந்து நமக்கு சில மாவட்டங்களில் தளர்வு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தாலும் 12 மாவட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் தொடருது. இப்போ June 1st இந்த 10ஆம் வகுப்பு தேர்வுகள் தொடங்க இருக்கிறது. அப்போ அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை எப்படி தேர்வு எழுத வைக்க போறாங்க? அவங்க ஒருவேளை பயணிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருந்து அவர்களுக்கான ஏற்பாடுகளை வந்து எப்படி செய்ய போறாங்க? அது பற்றின அறிவிப்பு ஏதாவது இதுல இருக்கா? மிக முக்கியமான ஒன்று, ஏன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை தொடர்ந்து அது பெற்றோர்கள் அந்த அது குறித்தான கவலையை தெரிவித்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் June 1st தொடங்கி 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் அந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடக்க இருக்கிறது. அவர்கள் பயணிக்கக்கூடிய வகையில அவர்களுக்கான பாஸ் வழங்கக்கூடிய பணிகளை தொடர்ச்சியாக தமிழக அரசினுடைய பள்ளி கல்வித்துறை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் சென்டர்ஸ் எங்க அங்கிருந்து எங்க அந்த பள்ளிகளிலிருந்து பள்ளிகள் மூலமாக அந்த சென்டர்ஸ்க்கு அழைத்து வர பேருந்து வசதியை ஏற்பாடு செய்ய தமிழக அரசு அதற்கான பணிகளை தொடங்கியிருக்காங்க. எனவே இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புலேயே பல்வேறு தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 12 மாவட்டங்களை நீங்களாக எஞ்சிருக்கக்கூடிய அந்த 25 மாவட்டங்கள்ல பல்வேறு தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த பொது போக்குவரத்திற்கு இதுவரை முழுமையான ஒரு அனுமதி என்பது இல்லை. அந்தந்த மாவட்டங்களுக்குள் இயங்கக்கூடிய போக்குவரத்திற்கு மட்டும் தற்போது அனுமதி வழங்கியிருக்காங்க. அதே போல் நீங்க குறிப்பிட்டு கேட்டது போல மாணவர்களுக்கு அவர்கள் தேர்வு எழுதுவதற்கு வசதியா அரசு போக்குவரத்து சார்பாக அவர்களை பள்ளிக்கு அழைத்து வரக்கூடிய ஏற்பாடுகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறை தொடர்ச்சியா சென்று வருது. நம்ம மிக முக்கியமான இன்னொன்னு பார்க்கணும், இந்த 25 மாவட்டங்களை கூட ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இ பாஸ் முறைய தொடர்ந்து பின்பற்றி தான் ஆகணும். மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு சென்று வர இ பாஸ் என்பது கட்டாயம், அப்படிதான் அனுமதி தருவாங்க. அதே போல அரசு பணி மற்றும் தனியார் தொழிற்சாலைகளுக்கு சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டு இயக்கப்படும் அந்த 2 நிறுவனங்கள், அது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல பேருந்துகள்ல வந்து அதிகபட்சம் 20 நபர்களும் வேன்கள்ல 7 நபர்களும் அதே போல இனோவா போன்ற பெரிய வகை கார்கள்ல வெறும் 3 பேர் மட்டும் சிறிய கார்கள்ல 2 பேர் மட்டும் தான் அனுமதிக்கப்படுறாங்க. அதே போல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அரசு அப்படின்னா மாவட்டங்களுக்குள் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டுள்ள 25 மாவட்டங்களிலும் TNE பாஸ் இல்லாமல் வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களை அத்தியாவசிய பணிகளுக்கு வேளாண்மை வியாபாரம் மருத்துவம் போன்ற பணி நிமித்தம் பயணம் செய்ய மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும்
தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் செல்வதை கண்டிப்பா பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கறதையும் அரசு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான இன்னொன்று, இந்த தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்துல தற்போது இருக்கக்கூடிய 50% பணியாளர்களை 100% பணியாளர்களாக உயர்த்துவதற்கு அரசு அனுமதி அளிக்கிறாங்க. அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமப்புற பகுதியில ஊரக பகுதிகளில் 50% பணியாளர் கொண்டு அந்த பணிகளை நடத்தணும்னு சொன்னாங்க. அதை 100% அந்த பணியாளர்களை உயர்த்துவதற்கு அரசு அனுமதிச்சிருக்காங்க. மேலும் இன்னொன்று என்னன்னா, மிக முக்கியமான என்னன்னா, சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் தற்போதுள்ள தளர்வுகள் படி 50 நபர்களுக்கு குறைவாக பணிபுரியும் தொழிற்சாலைகளில் 100% பணியாளர்களும், 50 நபர்களுக்கு மேல் பணியாளர்களின் எண்ணிக்கை உள்ள தொழிற்சாலைகளில் 50% பணியாளர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில இது மேலும் தளர்வு செய்து 100 நபர்களுக்கு குறைவாக பணிபுரியும் தொழிற்சாலைகளில் 100% பணியாளர்களும், 100 நபர்களுக்கு மேல் பணியாளர்களின் எண்ணிக்கை உள்ள தொழிற்சாலைகளில் 50% பணியாளர்களும், அல்லது குறைந்தபட்சம் 100 பணியாளர்களை வச்சு அங்க இந்த பணிகளை செய்யலாம் அப்படிங்கறதையும் அரசு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஊரடங்குல பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டிருக்காங்க, வேலைக்கு செல்ல முடியாம குறிப்பா பொருளாதார ரீதியாக மிக கடுமையான ஒரு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. எனவே அதை கருத்தில் கொண்டு அரசு இப்படியான ஒரு அனுமதிய ஒரு தளவுகளை வழங்கியிருக்கு. மேலும் இந்த ஊரடங்கு காலத்துல தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் தனியார் மற்றும் வியாபார நிறுவனங்களில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளுக்கு மட்டும் குறைந்தபட்ச பணியாளர்களோடு இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ஒர்க் மட்டும் பண்ணுவதற்கு அரசு அனுமதிச்சிருக்காங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாளர்களை திருத்தும் பணி மட்டுமே நடைபெற விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த 12th examination கரெக்ஷன் பண்றாங்க. இந்த பள்ளி கல்விக்கெல்லாம் அனுமதி இல்லை. இருந்த போதிலும் 12th result என்பது முக்கியமானது. எனவே அந்த 12th result அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க், பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்கு மட்டும் அரசு வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதே போல தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் தனி பயிற்சியாளர் மூலம் பயிற்சி பெறுவது மற்றும் விலக்கு அளிக்கப்படுகிறது. இதற்காக சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமோ அல்லது சென்னை இருந்தால் சென்னை மாநகர ஆணையிடமோ அனுமதி பெற வேண்டும். ஏன்னா ஒரு அடுத்த ஆண்டு ஒரு ஒலிம்பிக்ஸ்க்கான ஒரு ஆண்டு, இன்னும் அதை ஒலிம்பிக்ஸ் அதை உறுதிப்படுத்தல. இருந்தாலும் சர்வதேச போட்டிகளில் பங்கு பெறக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அதுக்கான பயிற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்தந்த மாவட்டங்கள்ல மாவட்ட ஆட்சியர்கிட்ட அதுக்கு உரிய அனுமதி பெற்று அவர்கள் வந்து பயிற்சி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கும் அரசு அனுமதி பெற்றிருக்கு. மேலும் மாவட்டங்களுக்குள் போக்குவரத்து அனுமதிக்கப்படாத அந்த 12 மாவட்டங்கள்ல TN E-pass உடன் மருத்துவ சிகிச்சை மட்டுமே சென்று வர பயன்படுத்தப்படும் டாக்ஸி ஆட்டோவுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படுது. அதாவது சென்னை உள்ளிட்ட அந்த 12 மாவட்டங்கள்ல பொது போக்குவரத்துக்கு அனுமதி இல்லை. இருந்த போதிலும் TN E-pass மூலமாக மருத்துவ சிகிச்சைக்கு டாக்ஸிகளை, ஒரு நம்ம தனியார் டாக்ஸிகளை அதாவது ஆட்டோக்களை பயன்படுத்திக்கலாம், அதுக்கு மட்டும் அரசு அனுமதிக்கிறாங்க. பொதுவா ஒரு அரசு இப்போ ஒரு விளக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் மாநகராட்சி ஆணையர்களும் அரசால் அறிவுறுத்தப்பட்ட இந்த முகக்கவசங்களை அணியவும், சமூக இடைவெளியை பின்பற்றவும், அடிக்கடி இந்த சோப்புகளை பயன்படுத்தி கைகளை கழுவதற்கூடிய நடைமுறையை பின்பற்றணும், போதுமான கிருமி நாசினிகளை பயன்படுத்தணும், அதே போல தொழிலாளர்களை பாதுகாக்க பணிபுரிவதை கண்காணிக்கவும் அரசால் வெளியிடப்பட்டுள்ள ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் தீவிரமா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்யணும் அப்படிங்கிறத முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கார் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும். அதே போல ஊரடங்கு உத்தரவை தொடர்வதால் பொது மேலும் பொதுமக்கள் கூடாது என்பதை கண்காணிக்கவும் அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கிறார். இந்த நோய் தொற்றின் பரவலை தடுக்க தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும், நோய் தொற்றை குறைய குறையதான் தமிழ்நாடு அரசு மேலும் பல தளர்வுகளை அறிவிக்க இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல மிக முக்கியமான ஒன்று, வெளிநாட்டிலிருந்து தாயகம் திரும்புவதற்கு முடியாமல் உள்ள தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை மத்திய அரசின் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 10 சிறப்பு விமானங்கள் மூலம் 1665 நபர்களும், 2 கப்பல்கள் மூலமாக 264 நபர்களும் தமிழ்நாடு திரும்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் முதலமைச்சர். வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாடு திரும்ப விரும்பும் மேலும் பல தமிழர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து அவர்களையும் அழைத்து வர அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குவதற்கு அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் தான் உத்தரவிட்டுள்ளதாகவும், மேலும் பிற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடுக்கு திரும்ப முடியாமல் தவிக்கக்கூடிய தமிழர்களை சிறப்பு ரயில்கள் மூலமாக படிப்படியாக அழைத்து வரவும் விரைவான நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல புதுடெல்லியிலிருந்து இந்த வாரம் 2 முறை ராஜஸ்தானி விரைவு ரயில் இயக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் வாரத்திற்கு 2 நாட்கள் இந்த விரைவு ரயில் இயக்க
மத்திய அரசின் அனுமதி பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது இப்ப ரெண்டு முறை இங்க அப் அண்ட் டவுன் வந்து போயிருக்கு ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ், அத வாரத்துல ரெண்டு நாள் மட்டும் மேலும் அதை இயக்குவதற்கு மத்திய அரசோட அனுமதி பெற்று அதை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். எனவே இந்த கொரோனா வைரஸ் தொற்றோடைய தாக்கத்தை கட்டுப்படுத்த தொடர்ச்சியாக தமிழக அரசு எடுத்து வரக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் அமைச்சர் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே தமிழகத்தில் மே 31 வரை இந்த பொது ஊரடங்கு நீட்டிக்கப்படுகிறது. பல்வேறு தளர்வுகளுடன் இந்த ஊரடங்கு என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமா என்ன இந்த புதிய தளர்வுகள்ல குறிப்பிடக்கூடிய தளர்வு என்ன என்று சொன்னால், இந்த 25 மாவட்டங்கள்ல அந்த உள்ள போக்குவரத்து மாவட்டங்கள்ல மட்டும் பொது போக்குவரத்துக்கு அனுமதி பெற்றிருக்காங்க. அதுக்கும் இ பாஸ் தேவையில்லாம அங்க பயணிக்கலாம். ஆனா மாவட்டத்து டு மாவட்டம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த இ பாஸ் நடைமுறை தொடரும். அதே போல சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள்ல ஊரடங்குல தளர்வு இல்ல, பொது போக்குவரத்துக்கு அனுமதி இல்ல, ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட அந்த தளர்வுகள் மட்டும். அபினேஷ் தொடர்ந்து பேசலாம். அபினேஷ், தற்பொழுது மருத்துவர் திரு சுந்தர் ராமன் அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார், அவரோட பேசலாம். சார் வணக்கம். ஊரடங்கு தமிழகத்துல மே 31 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, ஆனா குறிப்பிட்ட 25 மாவட்டங்கள்ல தளர்வுகளோடு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஊரடங்கு நீட்டிப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு நோய் தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும்? இனி இந்த லாக்டவுனை தொடர்றதுல நமக்கு எந்த விதமான ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கெயின் கிடையாது, ஒரு லாபம் கிடையாது. இனி ஒரு கண்ட்ரோல்டு விதத்துல, ஒரு திட்டமிட்ட விதத்துல ஒவ்வொரு நடவடிக்கையும் நடக்கிறதுக்கான போதுமான இடத்தை கொடுக்க வேண்டியதற்கு, முக்கியமாக மற்ற காரணங்கள்னால் சாவுகள், குழந்தைகள் சாவுகள், பிரெக்னன்சியில் சாவுகள், டிபினால், எச்ஐவினால், ஹிருதய துடிப்பினால், கேன்சர்னால், இந்த மாதிரி காரணங்கள் அதிகரிக்கும். கொரோனா வைரஸை கூட அந்த பிரச்சனைகள் இப்போ மேல் வந்துட்டு இருக்கு. கொரோனா வைரஸை குறைக்கிறதுக்கு லாக்டவுன் இனி உதவாது. இந்த உழைப்பாளர்களை கேம்பில் வைத்து வைக்கிறது வந்து பரவறதுக்கு உதவுறதுங்கிற ஒரு பயமும் இருக்கிறது. கேம்பில் எவ்வளவு நாள் நம்ம வைக்க முடியும்? அந்த கேம்பில் இருந்து அவர்கள் மாநிலத்துக்கு அனுப்ப வேண்டும். அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லேருந்து நம்ம மாநிலத்துக்கு கொண்டு வரலாம். ஒரு சின்ன திருத்தம் கவர்மெண்ட் திட்டத்தில், ராஜதானியை ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு கோச்சு, ஏர் கண்டிஷன்டு கோச்சில் பரவற வாய்ப்புகள் அதிகம். ஏர் கண்டிஷன்டு இல்லாமல் ஜன்னலை திறந்து காற்று அடிக்கிற ஒரு கோச்சு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பு அதிகம் அதில். பட் நம்ம திருப்பி கொண்டு வர வேண்டிய அவசியங்கள் இருக்கு. இங்கே வந்த பிறகு கேஸ் வரும், ஓரளவு அதிகரிக்கும். அதிகரிக்கிற போது ஒவ்வொரு கேஸையும் நம்ம கண்காணித்து ஐசோலேட் பண்ணி கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணுறத மட்டும் வேற வழி இல்லை. அது செய்ய முடியும். அது செய்யறதுக்கு ஜனங்களோட ஒத்துழைப்போட, சமுதாயத்தோட ஒத்துழைப்போட, அந்தந்த இடத்துல பஞ்சாயத்தும் சரி, துண்டு நிறுவனங்களும் சரி, இதோட ஒத்துழைப்போட வேலைகள் நடந்ததுனால் நம்ம இதை வென்றிட முடியும். போலீஸை விட்டு மட்டும் இது செய்ய முடியாது. இது போலீஸின் வேலை இல்லை, இது சமுதாய பணி. இது சமுதாயத்தோட அனைத்து அங்கங்களையும் நம்ம வந்து இணைத்து இந்த வேலைகளில் பார்க்க முடியும். பட் ஒரு மனிதாபிமானோட ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஒரு அக்கறையோட மனித உரிமையை பாதுகாத்துண்டு செய்தாதான் தொடர்ந்து செய்ய முடியும். நன்றி சார், இணைப்பில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. அபினேஷ், இப்போ தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய ஒரு முதன்மையான கருத்து என்ன அப்படின்னா, இப்போ தளர்வு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 25 மாவட்டங்கள்ல தற்போதைய சூழல் பொறுத்து தொழில் ரீதியாக பல முன்னேற்றங்கள் இருக்கலாம், ஆனா அங்க வந்து பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதற்கு அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது? நிச்சயமா, ஏன்னா பல்வேறு தரப்புல இப்ப நம்ம கேட்கும் போது கூட இந்த ஊரடங்க வந்து மேலும் தளர்த்துவது அது பெரிய பின்னடைவுதான் ஏற்படுத்தும், அதனால நோய் தொற்று குறையாது அப்படிங்கறதான் மருத்துவர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் நம்ம சொல்றாங்க. ஆனாலும் தமிழக அரசு இதை எப்படி கையாளுது அப்படின்னு சொன்னா, சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களை நோய் தொற்றோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஒருவேளை அது அதிக அளவில் அது ஒருவேளை தொற்று ஏற்பட்டால் அதை சமாளிக்க அரசுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். தற்போது கூட
சென்னையை பொறுத்தவரை சென்னையில தினந்தோறும் ஏறக்குறைய 500ல இருந்து 300ல இருந்து 500 வரை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை தினந்தோறும் அதிகரிக்கிறது. எனவே அப்படி ஒருவேளை அது தமிழகம் முழுவதும் இந்த நோய் தொற்று பரவினால் அதை அரசு சமாளிக்க பெரிய சிக்கலாக இருக்கும். அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மே 31ஆம் தேதி வரை 4வது முறையாக இந்த ஊரடங்கை தமிழக அரசு நீட்டிப்பு செஞ்சிருக்கு. இருந்த போதிலும் இந்த மற்றொரு புறம், இது ஊரடங்கு ஒரு புறம் இருந்தால் ஊரடங்கு மற்றொரு பக்கம் என்னன்னா, மற்ற நோய்களால் பாதிக்கப்படுற எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருது. அதனால மருத்துவ சிகிச்சை பெற முடியல. இன்றொன்று பசி என்பது ஒரு தினந்தோறும் வேலைக்கு சென்றால்தான் அவளுக்கு கூலி என்கிற ஒரு அடிப்படையில அன்றாட சாமானிய மக்களுடைய படக்கூடிய இன்னல்கள் மறுபக்கம் இருக்கிறது. எனவே அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் சில தளர்வுகளை, அதாவது கூட்டம் கூடாம அதிக அளவுல நோய் தொற்று பரவாம இருக்கக்கூடிய செக்டாஸை மட்டும் ஒரு ஒரு மினிமம் ஒர்க்கர்ஸ் வச்சு பண்ணக்கூடிய வகையில அதுக்கான அரசு அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த 4வது முறையான ஊரடங்கு நீட்டிக்க செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னொன்னு மிக முக்கியமான குறிப்பிட்டிருக்காங்க, இந்த நோய் தொற்றோட தொடர்ச்சி அரசு கண்காணிச்சு வருது. அந்த நோய் தொற்றோடைய எண்ணிக்கை குறைய குறைய அந்த அடிப்படையில மேலும் சில தளர்வுகளை கொடுக்கப்படும் அப்படிங்கறது தான் அரசு சொல்லியிருக்காங்க. கடந்த முறையும் அதை சொல்லி சில தளர்வுகள் புதிதாக வந்ததையும் நம்ம பார்த்தோம் இந்த கடந்த 3 முறையான ஊரடங்கு காலங்கள்ல. எனவே இந்த 4வது முறையான ஊரடங்கு என்பது தமிழக அரசால் நீட்டிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா இந்த பல மாவட்டங்கள்ல நோய் தொற்று இல்லாமல் வரக்கூடிய செய்திகள் நமக்கு வருது, தொடர்ச்சியா வருது. கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் நோய் தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்க. எனவே அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மீண்டும் அந்த பொது போக்குவரத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றி அபினேஷ். இது குறித்த தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக. தமிழகத்தில் ஊரடங்கு மே 31 வரை நீட்டிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது.